பிசிசிஐயுடன் அவசர மீட்டிங் போட்ட சிஎஸ்கே ஓனர், பற்றி எறிந்த 20 நிமிட வாக்குவாதம், இறங்கி வந்த இங்கிலாந்து கிரிக்கெட் பாரியம், சிஎஸ்கே ஃபேன்ஸ் ஹாப்பி அண்ணாச்சி, குழப்பத்தில் ராஜஸ்தான் அணி. வாங்க அது என்ன தகவல்கள்னு விரிவாக பார்ப்போம். அதாவது இந்த சீசன் தொடங்கியதிலிருந்தே தொடர்ச்சியாக 4 போட்டிகளில் தோல்வியடைந்து கடைசியாக ஆர்சிபி அணியை வீழ்த்தி இந்த சீசனில் முதல் வெற்றியை பதிவு செய்தது சிஎஸ்கே. இந்த வெற்றி தான் சிஎஸ்கே அணியின் மிகப்பெரிய உந்துதலாக இருக்கப் போகிறது. சரி சூப்பர், ஒரு வழியாக நம்ம சிஎஸ்கே பேக் டு ஃபார்முக்கு வந்தாச்சு. இன்னும் 2 போட்டிகளுக்கு பிறகு நம்ம தீபக் சாகரும் அணிக்கு திரும்பிடுவார். அப்புறம் என்ன, அடுத்த நேராக பிளே ஆஃப் தான் என்று ரசிகர்கள் சந்தோஷப்பட அப்போ தாங்க வந்துச்சு அந்த பேட் நியூஸ். தீபக் சாகருக்கு மீண்டும் காயம், அதனால் ஐபிஎல் தொடரிலிருந்து முற்றிலும் விலகுவதாக அறிவிப்பு என்று செய்திகள் வெளியாக நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சுங்க. அட என்னடா இது, இப்போதான்டா நாங்களே மேலே வந்தோம், அதுக்குள்ளே இப்படியான்னு சிஎஸ்கே ரசிகர்கள் புலம்ப. அந்த சமயம் நம்ம சிஎஸ்கே ஓனர் சீனிவாசன் வந்துட்டு பிசிசிஐயுடன் அவசர மீட்டிங் ஒன்று போட்டு கங்குலியையும் போட்டு கிளி கிளின்னு கிழிச்சிருக்காப்புல. எங்களை பார்த்தா என்ன அப்படி தெரியுதா இல்லை இப்படி தெரியுதான்னு நம்ம சந்தான ரேஞ்சுக்கு சும்மா இறங்கி வாங்கு வாங்குன்னு வாங்கி விட்டுட்டாராம் சீனிவாசன். 14 கோடி கொடுத்து எடுத்த ஒரு வீரர் இன்னும் அணிக்கே திரும்பலை. அவருக்கு காயம் ஏற்பட்டு ட்ரீட்மெண்ட்டில் இருப்பது ஓகே, ஆனால் அதற்கான மாற்று வீரரை ஏற்பாடு செய்து தர்றது பிசிசியோட கடமை. அப்படி இருக்கும்போது தீபக் சாகர் விஷயத்தில் மட்டும் பிசிசிஐ வந்துட்டு இதுவரையிலும் ஒரு தெளிவான நடவடிக்கை எதையுமே எடுத்த மாதிரியே தெரியலைங்க. இப்போது என்னென்னா, என்சிஏ கேம்பில் இருந்த தீபக் சாகருக்கு மீண்டும் காயம் ஏற்பட்டு இந்த சீசன் முழுவதுமே சிஎஸ்கே அணியில் இடம்பெற மாட்டார்னு தெரிய வர உடனடியாக பிசிசிஐ தலைவரான கங்குலியை சந்தித்து கொஞ்சம் காரசாரமாகவே பேசி, நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ தெரியாது, தீபக் சாகருக்கு இணையான ஒரு பிளேயரை உடனே ஏற்பாடு செஞ்சுத்தா, இல்லைனா அடுத்து வரும் போட்டியில் சிஎஸ்கே அணி விளையாடாது என்றும், இதனால் சிஎஸ்கேவை நீ தடை பண்ணாலும் பரவாயில்ல, எனக்கு எந்த நஷ்டமும் இல்லைன்னு கங்குலியை பிடிச்சி சும்மா லெஃப்ட் ரைட்டுன்னு வாங்கி விட்டுட்டாராம் சீனிவாசன். இதனைத் தொடர்ந்து இந்த வருட ஐபிஎல்லில் பங்கு பெறாத சில முக்கிய வீரர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி இறுதியாக இங்கிலாந்து வீரர் பென் ஸ்டோக்கை சிஎஸ்கே அணிக்கு கொண்டு வர முயற்சி செய்து வருகிறாராம் கங்குலி. மேலும் தொடர் போட்டிகளால் இந்த வருட ஐபிஎல் சீசனில் இருந்து ஓய்வு கேட்ட பென் ஸ்டோக்ஸ் தற்போது கங்குலியோட வற்புறுத்தலனால சிஎஸ்கேவுக்கு வர ஓகே சொல்லிவிட்டதாகவும் தெரிகிறது. சரி நீங்கள் சொல்லுங்கள், அப்படி ஒருவேளை தீபக் சாகருக்கு பதிலாக பென் ஸ்டோக்ஸ் சிஎஸ்கே அணிக்கு திரும்பி வந்தாருனா அது சிஎஸ்கே அணிக்கு பலமா பலவீனமா என்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.